வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். தாம்பரத்துல இருந்து கரெக்டா 17 கிலோமீட்டர், செங்கல்பட்ல இருந்து கரெக்டா 13 கிலோமீட்டர், ரெண்டுத்துக்கும் சென்டர்ல இருக்கு. காலையில 10 மணிலிருந்து நைட் 7 மணி வரைக்கும் ஷாப் இருக்கு. வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் தான் விடுமுறை. வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு பொருளாவது பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட பர்சேஸ் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு சிருஷ்டி ஒளியில இருக்குங்க. இதுக்கு தேவை நம்பிக்கை, அதுக்கப்புறம் பொறுமை. குருமார்களின் வழிகாட்டுதல்ல சித்தர்கள் முறைப்படி ஃபேஸ் ரீடிங் பார்த்து உங்களுக்கு நியூமராலஜி பிரகாரம் உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல கஷ்டம் ஏற்படுதுன்னு சிருஷ்டி ஒளியில கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வுக்கூடிய பொருட்களை கம்மி பட்ஜெட்ல இருந்து அதிக பட்ஜெட் வரையும் நாங்கள் சஜஸ்ட் பண்றோம். உங்களுக்கு தேவையானதை நீங்களே நம்பிக்கையோடு வாங்கிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வு, வளர்ச்சிக்கான பாதை படிப்படியாக முன்னேறுவீங்க. அதை நீங்க அனுபவ பொறுத்துல பார்க்கலாம். சிருஷ்டி ஒளியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான். எத்தனை பில்லு வேணா நான் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க, அவ்வளோ பேர் போன் பண்ணி நல்லா இருக்கேன், உங்களால நான் நல்லா இருக்கேன்னு வாழ்த்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அதில் ஒரு ஆளாக மாறணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், வாழ்க்கையில் எல்லாரும் கையை பிடிச்சி ஒன்றா முன்னேறுவோம். வாங்க, எதனாலன்னா அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. பிறந்த ஆண்டு குரோதி ஆண்டாக வரப்போது. குரோதங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா 5 விதமான துர்குணங்களில் ஒரு குணம் தான் அந்த குரோதம். காமம், குரோதம், மோகம், லோகம், மத அக்ஷயம். அதில் குரோதம்ன்றது ரொம்ப மோசமானது. ஒருத்தங்களை வஞ்சம் வச்சு கோபத்தில் ஆத்திரகானுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. இறைவனோட அனுகிரகம் இல்லைலாம் எதுவுமே சரி பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ராசிக்குரிய பலனை சொல்லி அதுக்கான தீர்வுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் என்ன பொருள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். வியாபார நோக்கம் கிடையாதுங்க, உங்களோட தீர்வுக்கான ஒரு சொல்யூஷனை சிருஷ்டி ஒளியிலேருந்து நான் சொல்கிறேன். ஏற்றுக்காததும் ஏற்றுக்காததும் அது உங்ககிட்ட தான் இருக்குது. கடவுள் வழிகாட்ட தான் செய்வார். தெய்வம் மனுஷ ரூபேனா தான். இந்த வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்து நீங்கள் இந்த பொருளை வாங்கினா நல்லா இருப்பீங்கன்னு தோணும் பொழுது நீங்கள் வாங்குங்க. சரி, இன்னைக்கு பதிவில் நம்ம போய் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி. இப்போ தான் குரு பயிற்சி ஆகியிருக்காரு. யாருக்குன்னா ரிஷபத்துக்கு தான் வந்திருக்காரு. தேவகுருக்கும் அசுரகுருக்கும் ஆகாது. தேவகுரு வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, அசுரகுரு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியார். தேவகுரு அப்படின்னு சொல்லும்போது மங்களமான விஷயங்கள், அசுரகுரு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே ஒரு வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு பயம், பதட்டம் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த வருடம் பிறந்ததுக்கப்புறம் அது வந்து நிரந்தரமாக மாறும். ஐயோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்க பாருங்கள், இதெல்லாம் மாறிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சந்திர அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவகுரு அசுரகுரு ரெண்டுமே பகை கிரகமாக ஒன்றா உட்காந்தனால நீ பண்ணுறியா நான் பண்ணுறியான்னு போட்டி போட்டு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது மட்டும் கிடையாது, சனி பகவானும் செவ்வாய் காம்பினேஷனில் இது இந்த ஆண்டு பிறக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகங்கள் அமையும். அதுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சண்டை சச்சரவு அதிகமாகிடும். ஏன்னா நீங்கள் பண்ணுறதை வந்து உடனே பண்ண முடியாதனால ஒர்க் டென்ஷனால் மற்றவங்ககிட்ட நீங்கள் கோபத்தோடு இது பண்ணிடுவீங்க. அதை போக்குறதுக்கு சிருஷ்டி ஒளியில் ஒரு பொருள் இருக்குங்க, அதுதான் தெய்வ வசிய குழம்பு. வசியம் அப்படின்றது தப்பு கிடையாதுங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கும்பொழுது நமக்கு சப்போர்ட் வேணும். அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்ம வந்து நம்மளை அண்ணன் தம்பியாவோ இல்லை நம்மளை ஒரு உறவாவோ பாவித்து நம்ம பண்ண தப்பை வந்து பெருசாக இருந்தால் கூட அது சிறுசாக எடுத்துக்கணும். இப்போது நான் ஒரு கோபத்தில் இருக்கேன், ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா நான் அவங்க மேலே சிறு சிறு சிறுன்னு முகத்தை காட்டிடுவேன் இல்லையா. ஸோ அதே போல் இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இல்லாத நேரமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தெய்வ வசிய குழம்பு வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸில் அண்டராமில் பூசிட்டு போனீங்க, இதோட நறுமணம் இருக்கு இல்லையா அது வந்து மதிமயக்கண மாதிரி உங்களுக்கு எல்லா தெய்வத்தோட அனுகிரகத்தை பெற்றுத்தரது. ஒரே பொருளில் எல்லா தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆஃபீஸ் இடத்துல மே மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து உங்களோட லக்னத்துக்கு வர்றதுனால உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதை தள்ளிக்கிட்டு போகிறதுக்காவது நீங்கள் இந்த தெய்வ வசி குழம்பை மேலே பூசிட்டு வரலாம். எதனாலனா வாசனை வந்து நல்ல அற்புதமாக இருக்கும், நல்ல வீரியமாகவும் இருக்கும். ஸோ தெய்வத்தோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அஞ்சில் கேது வர்றதுனால ஹார்மோனேட்டிக்கல் இம்பேலன்ஸ் நடக்கும். உங்களோட ஹார்மோனேட்டிக்கல் சேஞ்ச் நடக்கிறனால எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு தயக்கம் பயம் இதெல்லாம் வந்துடும். இதை சரி செய்யறதுக்கு யாரை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு விக்னங்களை எப்பேற்பட்ட விக்னமா இருந்தாலும் கணத்தை தாங்கக்கூடிய கணம் தாங்கக்கூடியவர்னா பூதகணத்துக்கெல்லாம் அதிபதியான விக்னேஸ்வரன், நம்மளோட உடம்புல இருக்கக்கூடியவர் தான் விக்னேஸ்வரன். அதனால்தான் நம்ம வந்து இப்படி இது பண்ணிட்டு தோப்பு காரணம் போடுறோம். அந்த விக்னேஸ்வரனை நீங்க வழிபாடு பண்ணலாம். இப்ப நம்மளோட சிஷ்டி வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விக்னேஸ்வரனோட விக்கிரகங்கள் இருக்கு, விக்னேஸ்வரருக்கு தைலம் வந்து இது இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். அதே போல மனித அவதாரம் எடுத்த ராகவேந்திரர், பாபா சேஷாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி, இந்த மாதிரி குருமார்களோட வழிபாடுகள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். எதனாலனா தேவகுரு அசுரகுரு ஒரே இடத்துல இருக்கனால குரு வழிபாடு வந்து உங்களுக்கு நன்மையை பயர்க்கும். இந்த குரோதி ஆண்டு 65% உங்களுக்கு ஓஹோன் இருக்கு, மீதி இருக்கிற அந்த பர்சன்டேஜை நீங்கள் ஏற்றணும்னா இந்த அந்த பேலன்ஸில் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தெய்வ வசிய குழம்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைக்காக சொல்கிறேன், இந்த தெய்வ வசிய குழம்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் அது சுமூகமான ஒரு இது வந்து கொண்டு போகும். இதை நீங்கள் வருடம் முழுக்க கொண்டு போகலாம். ஏன்னா 65% தான் இருக்குது, முழுமையான பர்சன்டேஜ் வரல, டாப் ஃபைவ்லலாம் வரல, நம்ம இது வந்து 65% இருக்கிறதுனால இதை வந்து இது பண்ணுவோம். அதே போல் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. எதனால் சொல்கிறேன்னா இது வந்து ஹீட் அதிகமாக்கக்கூடிய தருணம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவகுரு அசுரகுரு சனி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் காம்பினேஷனில் வரனால மந்த நிலை, ஏற்கனவே லேசினஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க இப்போ சுறுசுறுப்பாக ஓட ஆரம்பிப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சண்டை போட்டு தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் வந்து மே மாதம் மாறுற வரைக்கும் இருக்கும், அதை வந்து சண்டை போடாமல் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு தான் நான் இந்த வந்து ஆயில சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் நான் சொன்ன மாதிரி குருமார்களை வழிபாடு பண்ணுங்கள், குரு வழிகாட்டுதலில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டாக இருக்கிறதுக்காக எல்லாம் அல்ல புவனேஸ்வரியை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பதிவில் சொன்ன இந்த பொருட்களை உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.